வணக்கம் சித்திரத்தில் உள்ள எல்லாம் பார்த்துட்டு வர்றோம் ஒவ்வொரு நாள் பார்க்குற போதும் நமக்கு ஒரு பெருமையாகவும் மகிழ்வாகவும் இருக்குது இதில் என்ன அப்படின்னா சுவாமி ஒவ்வொரு நாளும் வீதி உழா வர்ற போது புது புது வாகனங்களில் வர்றாங்க அந்த வாகனங்களில் வர்றதும் அப்போ நடத்தக்கூடிய அந்த செயல்பாடுகளையும் பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி தங்க குதிரை வாகனம் சரி இன்றைக்கி என்ன செயல்பாடு அப்படின்னா வேடர் பரி லீலை அப்படின்னா என்ன அதுதான் பாப்பேன் எம்பருமான் பிரியாவிடையோடு பல்லக்கிலே வருவார் எம்பர்மாட்டி தடாதகை பிராட்டி மீனாட்சி தங்க குதிரையிலே வந்து காட்சி தருவார் குதிரை அப்படின்னாலே வேகத்தின் அடையாளம்ங்க நம்ம கூட இப்போ ஆங்கிலத்தை ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்ல சொல்கிறோம் அதுவும் தங்க குதிரையில் அவங்க வர்றபோது அவர்கள் பாய்ந்து வருகின்ற பரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவர்கள் வருகின்ற அந்த அழகு அற்புதமாக இருக்குது அடுத்ததாக இன்றைக்கு ஒரு திருவிளையாடல் நிகழ்ச்சி நமக்கு நடத்தி காட்டப்படுகிறது இன்றைக்கி நடத்தப்படப்படுகின்ற ஒரு செயல்பாடு என்னென்னா வேடர் பரிலீலைன்னு இருக்குது அது என்ன அது வேடர் பரிலீலை அப்படின்னா திருவிளையாடல் புராணத்தில் வருகின்ற செய்திகளை ந நிகழ்த்தி காட்டுவது இப்போ உதாரணமாக ஆறாம் நாள் மண்டபம் அப்படின்னா கழுவேற்றம்ங்கிற மாதிரி இந்த இது வந்து ஐந்தாம் நாள் அப்படி அதில் சேரமான் பெருமாள் நாயனார் என்பவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவராக இருந்தார் இப்போ கூட என்னுடைய நண்பர் பேராசிரியர் ஆ கணேசன் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார் சேரமான் பெருமாள் நாயனார் அறுபத்தி மூணு பேரில் வருவாங்களான்னு ஒருத்தர் கேட்டார் அப்போ அவருடைய உண்மையான பேர் என்னன்னு பாருங்கன்னு சொன்னேன் கலெக்டர் அறிவார் இதுதான் அவருடைய பேர்னு சொன்னவொன்னே அவர் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னார் கலெக்டர் அறிவார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் இவர் வந்து திருவஞ்சைக்கிளம் என்கின்ற இடத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு மாமன்னர் இவருக்கு ஒரு ஆற்றல் உண்டா என்னென்னா பிற உயிரினங்களுடைய ஒலிகளை வைத்து கொண்டு அவள் என்ன சொல்கின்றன என்பதை அறிந்து கொள்வாராம் இந்த கலெக்டர் கலெக்ட்ரடிவார்கிட்ட போய் பொருள் வாங்கிட்டு வருமாறு முதல்ல அனுப்பப்படுறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பானபத்திரர் அவருக்கு தான் திருமுகம் கொடுத்து திருமுக ஓலை கொடுத்து எம்பெருமான் அனுப்புகிறாரு நம்ம வரலாற்றில் பார்க்குறோம் இவர் என்ன பண்ணாரா அந்த கலெக்டர் அறிவார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கூப்பிட்டு அவருக்கு வேண்டிய பொருள்களை வண்டி வண்டியாக கொடுத்து அனுப்புனாரா இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் அவற்றெல்லாம் வாங்கிட்டு போகிற போது சிவபெருமான் பார்த்தாராம் என்ன இந்த சுந்தரமூர்த்தி நம்ம எல்லாமே செய்கிறோம் அப்படி இருந்தும் போய் ஒரு மன்னன்ட்ட போய் கையேந்தி நிற்கிறாரே அப்படின்னு நினச்சி என்ன பண்ணாராம் தன்னுடைய பூதகணங்களை எல்லாம் அனுப்பி அதைப்பூரம் போய் பறிச்சுட்டு வா அப்படின்னு ஒன்று வேடர்கள் மாதிரியும் இது திருடர்கள் மாதிரியும் மாறி வந்து என்ன பண்ணாங்களாம் சுந்தரமூர்த்தி நாயனார்ட்ட இருந்த பொருளை பூரா பறிச்சிட்டாங்களாம் இது எங்கே நடந்தது அவினாசி பக்கத்தில் திருமுருகன் பூண்டின்னு ஒரு ஊரில் இந்த நிகழ்வு நடந்தது உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருந்தி எம்பெருமானே இப்படி நான் பொருள் பெற்று வந்தபோது இவர்கள் பறித்து கொண்டார்கள் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்னொன்னே சிவபெருமான் சொன்னாராம் நாம் கேட்டதெல்லாம் கொடுக்கின்ற அளவிற்கு நாம் இருக்கிற போது நீர் ஏன் பிறரிடம் சென்று கையேந்த வேண்டும் என்று சொன்னவுடன் புரிந்து கொண்டாராம் சிந்திரமூர்த்தி சுவாமிகள் பின்னர் சிவபெருமான் அந்த பொருள்களெல்லாம் மீட்டுக் கொடுத்தாராம் இந்த நிகழ்வை மக்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த விழாவை நடத்துகின்றார்கள் அதாவது கலற்றறிவார் என்று சொல்கின்ற சேரமான் பெருமாள் நாயனார் இடத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொருள் பெற்று வந்தபோது சிவபெருமான் பூதகணங்களை அனுப்பி அந்த பொருள்களை வழிப்பறி செய்து பிறகு சுந்தரருடைய வேண்டுகோளுக்கு மீண்டும் தந்ததாக வரலாறு சொல்கிறது அந்த வரலாற்று செய்திகளை எல்லாம் திருவிழையாளர் புராணத்தில் நாம் காண்போம் அதைத்தான் இன்றைக்கு ஐந்தாம் நாள் நிகழ்வாக வேடர் பரி லீலை என்று லீலை என்றால் அந்த செயல்பாடுன்னு அர்த்தம் அதை இன்றைக்கி செஞ்சு காட்டுறாங்கிற செய்தியை நாம் பார்க்கின்றோம் வேண்டியவற்றெல்லாம் தரக்கூடிய தன்மையுடையவன் எம்பெருமான் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவான் தன்னை அப்படின்னு போற்றுகின்ற அந்த பெருமையுடைய எம்பெருமான் எல்லாவற்றையும் தானே தர வேண்டும் என்று நினைப்பார் அப்படிப்பட்டவர்தான் இந்த லீலையை நிகழ்த்தி காட்டினார் என்ற செய்தியை பார்க்கின்றோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்